ஆட்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ். தொடர்வண்டி சரக்கு கட்டணங்கள் 25 விழுக்காடு உயர்வு உடனடியாக நடைமுறைக்கு வருவதாக அறிவிப்பு. காங்கிரசுடன் எதிர்காலத்தில் கூட்டணி தேவையில்லை என திரிணாமுல் காங்கிரஸ் அறிவிப்பு. புதுக்கோட்டை இடைத்தேர்தலின் போது கருத்து கணிப்புகளை வெளியிட ஊடகங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை. தேர்தல் ஆணையர் நியமனம் குறித்த அத்வானியின் கருத்துக்கு திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகள் ஆதரவு. இளம் பெண்கள் மீதான வழக்குகளை விசாரிப்பதற்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் கவுகாத்தி உயர்நீதிமன்றம் ஆணை. ஆதர்ஸ் முறைகேடு குறித்து மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர்களிடம் விசாரணை நடைபெறுவதாக புலனாய்வுத்துறை தகவல். டெல்லி வந்துள்ள அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லியோன் பெனாட்டா பிரதமர் மன்மோகன் சிங்குடன் பேச்சு. ரன்வீர் சேனா தலைவர் கொலை வழக்கை நடுவன் புலனாய்வுத்துறை விசாரிக்க லாலு பிரசாத் கோரிக்கை. புற்றுநோயிலிருந்து குணமடைந்துள்ள யுவராஜ் சிங் உள்ளூர் மட்டைப்பந்து போட்டிகளில் விளையாடுவார் என அறிவிப்பு. அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் ஏவுகணையை வெற்றிகரமாக ஆய்வு செய்ததாக பாகிஸ்தான் அறிவிப்பு. ஆட்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ்.